வெல்கம் டு தமிழ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிஷின் சக்தியுடைய சிறப்பம்சங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் சக்தி. இந்த மிஷன் சக்தி என்பது ஒரு ஏவுகணை, அதாவது ஆன்டி சேட்டலைட் மிசைல். இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானில் இருக்கும் சேட்டலைட்டை பூமியிலிருந்து நேரடியாக அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் இதுவரைக்கும் வெறும் 3 நாடுகளிடம் மட்டுமே இருந்தது. அது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. 4வது முறையாக இந்தியா இந்த சோதனையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது. இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் இது இந்தியாவின் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் தொழில்நுட்பத்தின் அடுத்த மைல்கல் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மிசைல் முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட மிசைல். இதை இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய தருணம். இந்த ஆன்டி சேட்டலைட் மிசைல் முதன் முதலில் அமெரிக்கா 1958 ஆண்டு வெற்றிகரமாக பரிசோதித்து காட்டினார். அதன் பிறகு 1964 ஆண்டு சோவியத் யூனியன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. 2007 சைனா வெற்றிகரமாக இந்த மிசைலை பரிசோதித்தனர். இதன் பிறகு ரஷ்யா மீண்டும் ஒரு பிஎல் நியூடோ என்ற ஆன்டி சேட்டலைட் மிசைலை வெற்றிகரமாக பரிசோதித்தனர். இந்தியாவின் பல செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் இருக்கிறது. இதை மற்ற நாடுகள் அவர்களின் செயற்கைக்கோள்களை வைத்து இந்தியாவை உளவு பார்க்க விண்வெளியில் வட்டமிட்டால் அதை அழிப்பதற்காக தான் இந்த சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டு இதை அப்துல் கலாம் தீவில்தான் பரிசோதிக்கப்பட்டது. பூமியிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் செயற்கைக்கோளை தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது. சுட்டு வீழ்த்தப்பட்ட செயற்கைக்கோள் இந்தியாவுடையது தான் என்று மற்றொரு தகவல். இது எந்த நாட்டுக்கும் எதிரான செயல் அல்ல. இந்தியாவின் விண்வெளி பாதுகாப்பிற்காக தான் இந்த மிசைன் சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய விண்வெளியின் ஆராய்ச்சி ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று நாம் பெருமை.